அதனால் அது நான் பண்ணேன் அதுக்கப்புறம் பயங்கர ஹிட்டு தான் ஸோ இப்போது இவ்வளோ லாங் கேப் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் சீரியலுக்கு ஏன் கம் பேக் கொடுக்கணும்னு நினச்சிங்க வை நாட் மூவிஸ் சீரியல் வந்து டக்குன்னு மனசில் மக்களுடைய மனசில் நம்ம போயிடலாம் இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா மலையாளம் ஃபிலிம்ஸில் இப்போது ரீசெண்டாக இன்றைக்கெலாம் நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம் இந்த மீ டூ இஷ்யூவில் அலிகேஷன்ஸ் நிறையா வருது நானே ஒரு மலையாளம் மூவி பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது நம்ம ஹோட்டல்ஸில் போய் தங்குறோம் முரளி சார் கூட நடிச்சதும் ஒரு சேலஞ்ச் தான் அவரு அசால்ட்டா நடிச்சுட்டு போயிடுவாரு ஸ்டாலின் இப்போ முதலமைச்சர் சார் அவர் நடித்த படத்துலயும் நான் நடிச்சிருக்கேன் பாடி விவ பத்தி நீங்க கேர பண்ண வேண்டாம் பண்ணிங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது பண்ணுவாங்க பண்றவங்க அவங்களுக்கு ஒருவேளை குண்டா ஆக முடியலன்னு பண்ணலாம் சொல்றேன் நான் குண்டா இருக்கிறதால சொல்றேன் நீங்க மோகன்லால் சார் கூட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க ரஜினி ஸ்வரோடய பண்ணியிருக்கீங்க லால் சார் சார் ரஜினி சார் ஸோ எப்படி இந்த மேஜிக்கான ஒரு மூமெண்ட் நடந்தது சிறுகடிக்கு ஆசைக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஆ சிறுகடிக்கு ஆசை அதை நான் வந்து இந்த ட்ரை இருந்தேன் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன் அது பண்ணி கொஞ்சம் டச் விட்டு போச்சு அதுக்கப்புறம் ட்ரை இருக்கும்போது கொஞ்சம் சீரியல்ஸ் பண்ணேன் மறுபடியும் ஒரு பிரேக் பிரேக் எடுத்தேன் துபாய் போயிட்டேன் திரும்பி வந்துட்டு ட்ரை இருக்கும்போது ஒரு கால் வந்தது இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் நல்ல கேரக்டரானு கேட்டேன் நீங்கள் சார் வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னாங்க சரின்னு நான் டேரக்டர் சார் போய் பார்த்தேன் அவர் ஒரே செகண்ட் தான் அந்த கேரக்டர் சொன்னார் நான் சொன்னேன் ஐ எம் ரெடி டு டூ இட் நான் வந்துடுறேன் அப்போ டூ டேஸில் ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுமா அப்படின்னாரு ஐ சோ ஸோ ஹாப்பி நான் ஸ்டார்ட் ஆனப்ப நாங்கள்லாம் நினைக்கல எந்த அளவுக்கு வரும்னு பட்

அப்படிங்கிற ஒரு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஆமாம் சும்மா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இல்லாமல் அவங்க தப்பு பண்ணால் நீ தப்பு பண்ணுற பண்ணாதுன்னு சொல்கிறது அப்புறம் நீங்கள் அந்த முத்துக்கூட க்யூட்டாக அந்த ஒரு ஃபைட்லாம் அது ரொம்பவே வந்து மக்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறது எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்போம் ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் எப்படி பர்சீவ் பண்ணிங்க மேம் இது வந்து நம்ம கண்டிப்பாக அதை ஆகணும் ஏன்னா மக்கள் மத்தியில் ரீச் இருக்குன்றது எப்படி நினச்சிங்க ஃபஸ்ட்டு அது வந்து ஆக்சுவலாக நான் என் கையில் இல்லை நான் வந்து ஹீரோயினாகவும் நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து பப்ளியா இல்லை அந்த மாதிரி கா காமெடி டச் நான் பண்ணதில்லை இது சார் சொல்லிக் கொடுக்குறத நான் அப்படியே பண்ணிடுவேன் அது போக போக ஆடியன்ஸ் பார்க்கும்போது சின்ன பசங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டி நீங்கள் அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு அந்தூவ் ஆகிடும் அந்த மாதிரி அமைஞ்சது தான் அந்த கேரக்டர் செட்டில் யார் ஃபன்னாக இருப்பா அப்படின்னு இப்போ ஃபன்னுன்னு சொல்லும்போது போது எனக்கு ஞாபகம் வருது செட்டில் யார் வந்து ரியல் லைஃப் ஃபன் யார் பண்ணுவா முத்து வந்து ஆன் ஸ்க்ரீன் ஃபன் பண்ணுவார் தெரியும் ஃபன் பண்ணுவார் அவரும் பண்ணுவார் அவரும் ஜோக் அடிச்சுட்டு நல்லா இருப்பார் மனோஜும் ஓகே மற்றவங்கள்லாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க நானும் விஜயாவும் சேர்ந்தா நான் அவங்கள பிடிச்சி இழுப்பேன் ரீல்ஸ் எல்லாம் பண்ணலாம் நான் தான் பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ரியல் லைஃப்லயும் நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆமா ஆமா அங்கே

இல்லை அது வந்தது அந்த நேரத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்த வாய்ப்பு ஃபஸ்ட்டு தேவேந்திர விளையாடத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் மனோரமா ஆட்சிக்கு மகளாக அதுக்கப்புறம் அடுத்தது அடுத்து எல்லாமே சென்னையில் தான் ஷூட்டிங் இருக்கும் தெலுங்கு மலையாளம் தமிழ் நிறையா ஷூட்ஸ் இங்கே தான் அதனால் மலையாளம் வாய்ப்பு அடுத்தடுத்து ட டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சிச்சு அதனால் அதில் அப்படி கொஞ்ச நாள் கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறம் தெலுங்கு கொடி பறக்கிறதுக்கப்புறம் தெலுங்கில் ஜெகபதி பாபுக்கு ஹீரோயினாக மூவி பண்ணேன் ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் மூவிஸ் நீங்கள் தமிழில் வந்து ரஜினி சார் அப்படின்னு பாரதி ரோத் டைரக்ஷன்ல வந்து நடிச்ச படம் வந்து எப்படி அந்த மேஜிக் நடந்தது ஃபர்ஸ்ட் அண்ட் எப்படி நீங்க அதுக்கு அப்ரோச் பண்ணீங்க ஏன்னா இந்த காலத்துல வந்து சோஷியல் மீடியா இருக்கு ப்ரொஃபைல் சென்ட் பண்ணுவோம் இப்போ ஆடிஷன்ஸ் இருக்கு பட் அப்ப நீங்க எப்படி போட்டோஸ் எடுக்கிறதுல இருந்து எப்படி அவங்க நீங்க தெரிவிப்பீங்க எப்படி அவங்க அவங்க சூஸ் பண்ணுவாங்க அந்த மேனேஜர்ஸ் இருப்பாங்க மேனேஜர்ஸ் இருப்பாங்க அவங்க அப்படியே ஃபெச் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க எங்கே என்ன கேரக்டருக்கு யாரை தேடுறாங்க அப்படின்னு அப்போ எங்கள் மேனேஜருக்கு தோணி இருக்குது இந்த மாதிரி சரி அவங்க நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் முரளி சார் கூட இந்த படத்துக்கு முன்னாடியே வளையல் சத்தம்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் சரி இந்த கேரக்டர் பண்ணால் இவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணி இருக்குது சரி ஒரு சான்ஸ் எடுக்கலாம் சார்கிட்ட ஃபோட்டோஸ் காமிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க பண்ண உடனே ஆக்டாக இருந்தது இந்த கேரக்டர் அது சொல்லலை நான் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன் ஏன்னா அவர் வந்து ஹீ ஹீரோயினாக நடிச்சுட்டு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரோன்னு ஒரு பயம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ராஜா சார் டைரக்ஷன் ரஜினி சார் காம்பினேஷன் வி யாராவது விடுவாங்களா விடமாட்டாங்க அதனால அது நான் பண்ணேன் அதுக்கப்புறம் பயங்கர ஹிட்டு தான் ஸோ இப்போது இவ்வளோ லாங் கேப் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் சீரியலுக்கு ஏன் கம் பேக் கொடுக்கணும்னு நினைச்சேங்க மூவிஸ் வை நாட் மூவிஸ்னால் சீரியல் வந்து டக்குன்னு மனசில் மக்களுடைய மனசில் நம்ம போயிடலாம் இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஏன்னா ஸோ ஹீரோஸ் தான் வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது கிடையாது எந்த தமிழ் சினிமா மாலிவுட் எல்லாத்துலயுமே இல்லையா ஸோ ஏன் அப்படி நீங்க அது இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஈவன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஆனாலும் கல்யாணம் ஆனாலும் குழந்தைங்களா இருந்தாலும் நடிக்க வராங்க பட் அந்த பீக் இல்லை இன்னும் தான் நடி நடிக்க வந்தாலுமே அந்த பீக் இல்லை இல்லை நீங்க ஏன் அது அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அது என்னென்னா அவங்களுக்கே ஒரு குடும்பத்தோட ஒரு அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி வந்து அவங்களே அந்த மாதிரி ஆகிடுதோ ஏன்னா செல்லவங்களாம் ஃபிட்டாக இருக்காங்க ஹீரோயினாக பண்ணல் அவங்கள போட்டால் அப்படி இருப்பாங்க அப்படின்னு அப்படின்னு எனக்கு தோணுது என்னுடைய பர்சனல் பர்சனல் ஒப்பீனியன் அப்படியே இருக்கலாமோ லேடிஸ்க்கு தகுந்த அது மாதிரி இருக்கலாமோ ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளும் இருக்கும் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் நடிக்கவும் வரணும் அப்படி இருக்கும் இல்லைங்களா சைடு ஓகே பட் வந்து எப்படி வந்து ஆடியன்ஸ் அணுகிறாங்க இல்லைன்னா டிரெக்டர்ஸ் வந்து அவங்கள எப்படி அணுகுறாங்க நீங்க நினைக்கிறீங்க ஆஃப்டர் மேரேஜும் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம போய் வாய்ப்பு அதாவது பீக்ல இருந்து இருப்பாங்க அவங்களோட ஒரு இதில் ஸோ அப்படி திடீர்னு போய் இங்கே மறுபடியும் ஜம்ப் பண்ணும்போது டேரக்டர்ஸ் ரெடியாக இருக்காங்களா கொடுக்குறது ஆ இருப்பாங்க கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க இப் அப்போ ஆல்ரெடி நம்ம நடிச்சிருப்போம் இல்லைங்களா அப்போ அவங்க அதுல இருந்து சூஸ் பண்ணுவாங்க இவங்கள இந்த கேரக்டர் இருக்கு போட்டால் ஆக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நிமிஷத்தில் வர தாட்ஸ் தான் அப்படி கிடைக்கிற லக்கு தான் அதெல்லாம் கேப் ஏன் நீங்கள் எடுத்தீங்கன்றது அது எனிவே ஒரு ரீசன் இருக்கும் பட் ஒரு லாங் பிரேக் அப்புறம் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க எப்படி ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் வந்திருக்க முடியாது மோஸ்ட்லி நம்ம வந்து பெண்கள் வந்து ஃபேமிலிக்காக தான் வந்து விடுவாங்க மீடியாவை அண்ட் தென் அவங்க மறுபடியும் ஃபிலிம்ஸ்க்கு வரதுக்கும் ரீசன் அவங்க ஃபேமிலியாக தான் இருப்பாங்க அவங்களோட சப்போர்ட் அவங்களோட புஷ்ஷாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களோட சப்போர்ட் ஃபேக்டர் யார் சப்போர்ட் ஃபேக்டர் ஆடியன்ஸ் தான் நான் சொல்லணும் நான் பாட்டு கல்யாணம் ஆயாச்சும் சரி இனி ட்ரை பண்ண வேணாம் நான் குஜராத் வேற போயிட்டேன் அதனால் அங்கே தானே இருக்க போகிறோம் அப்படின்னு அப்புறம் நடுவில் இங்கே வரும்போது ஆடியன்ஸ் மேபி எனக்கு கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் ஃபேஸை வச்சு கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க மேம் நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க நாங்கள் உங்கள் பெரிய ஃபேன் மேம் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் ஏன் ஆக்டிங்கை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே இதில் இருந்திருப்பாங்க காணும் காணோன்னு தேடிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் பண்ணி கிடச்சிதுன்னா அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் அந்த ஐஸ் உங்களுக்கு மாறவே இல்லை நீங்கள் நான் பேசும்போது அந்த ஐஸ் பாட்டு தான் பேசுறது பிகாஸ் மறவே இல்லை அந்த ஐஸ் நான் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் கொஞ்சம் யோல் ஃபோட்டோஸ் அப்படியே இருக்கீங்க அந்த கண் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் மல்லூஸ்க்குன்னே ஒரு அந்த அழகான கண்ணு தேங்க் காட் யூ டெர்னி அண்ட் ஈவன் காஸ்ட்யூம்ஸ் கூட நீங்க சாரீஸ்லாம் போடுறது எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்து இனம் அந்த காலத்து இனம் தான் இல்ல அவங்களுக்கு ஒரு தனி சாம்பு இருக்கு அவங்க போடுற காஸ்ட்யூம்ஸ்ல இருந்து அவங்க சாரீஸ் சூஸ் பண்ற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே ஓ அப்ப ரசிக்கிறீங்க அப்ப அதுக்கு தான் அது மாதிரி தான் நாங்களும் இப்ப இருக்கோம் அப்ப அதுக்கு ஐ ஷுட் தேங்க் யூ டு என்ன நீங்க ரசிக்கிறீங்க இல்லையா அதுதான் தட் மேட்டர்ஸ் ஸோ மலையாளம் ஃபிலிம்ஸ் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க இல்லையா சோ மலையாளம்ல இப்போ ரீசெண்டா இன்னைக்கு எல்லாம் நியூஸ் பாக்குறோம் என்னைக்கா ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் இல்ல எப்படியாவது அஃபெக்ட் ஆயிருக்கா இல்ல அதை பத்தி செய்திகள் நீங்க அப்போ அந்த காலத்துல ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல மீட்டுல பேசுவாங்க இப்பதான் அவங்களுக்கு தைரியம் வந்திருக்கும் வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு செட்டில் ஆயிருப்பாங்க அந்த விஷயத்துக்கு ஸோ அதை நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க நீங்கள் என்னைக்காவது ஒருத்தரை பார்த்துருக்கீங்களா அஃபெக்ட் ஆனவங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள்ஸில் ஆனால் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஒரு பீரியடில் இல்லை இது வரைக்கும் நான் கேள்விப்படலை இப்போ தான் திடீர்னு அந்த நியூஸ் வேறு வெளியில் வருது கேள்விப்படும் போது நமக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நானே ஒரு மலையாளம் மூவி பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதுக்கப்புறம் நம்மளே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து நம்ம ஃபிலிம்காரங்களுடைய இது இருக்குது இப்போ நம்ம ஹோட்டல்ஸில் போய் தங்குகிறோம் அப்போ அங்கே பல ஆட்கள் தங்குவாங்க இல்லையா அவங்க யார் அப்போல்லாம் சிசிடிவி கேமரா இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கண் கண்டிப்பாக வரும் வர்றதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அதுதான் மெயின் மேட்டர் மெயின் ஆக்டர்ஸ்லாம் வந்து இதுல அந்த பேச்சு அடிபடுது அப்படின்னும் போது நான் மேபி நம்ம கிட்ட வந்து டிஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க அத நம்பவும் முடியாம என்னடா அப்படின்றது ஒரு தைலமா நமக்கு இருக்கும்ல அப்படி இருந்துச்சா அவங்களுக்கு ஏன்னா நீங்க நடிச்சிருக்கீங்க அந்த எல்லா ஆக்டர்ஸோடயுமே நான் நினைப்பேன் இது இல்லை இப்படி அது நம்மளுக்கு தெரியாது அவங்க இந்த மாதிரி ஃபேக் நியூஸா என்ன ஏது யார் வந்து சொல்றாங்க அது கரெக்டான நியூஸான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா இட்ஸ் ஓகே ஆனால் நான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அந்த சர்க்கிள் எதுவுமே வந்ததில்லை அந்த மாதிரி நைஸ் அப்போ அந்த இடத்துலயே வாய்ஸ் அவுட் பண்ணி நீங்க அதை ஷார்ட் பண்ணிடுங்க ஆமாம் அந்த தைரியம் வேணும் இல்லாட்டி நம்ம அது ஃபேஸ் பண்ண முடியாது சில பேருக்கு வந்து அது அவங்களால அந்த இடத்துல வந்து எதுவுமே பேச முடியாது மேபி அவங்க மைனரா இருந்திருக்கலாம் அந்த இடத்துல அந்த மாதிரி इश्यूज கூட இருந்திருக்கலாம் பட் நைஸ் நீங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணா அது கூட நான் என்ன சொல்றேன் அது யார் அவங்களை வந்து அப்படி நமக்கு தெரியாது இல்லையா நம்ம we are just talking about it நம்ம நேரில் அதை பார்த்தது இல்லை அதுதான் மேட்டர்ஸ் அது உண்மையாக பொய்யான்றது அது இப்போ கொஞ்ச நாள் நியூஸாக கூட வந்துட்டு அப்புறம் அது புசுன்னு ஆகிடும் அது தெரியாது சின்னதாக ஏதாவது கிடச்சா அது மாதிரி பண்ணியிருக்கலாம் ஊதி விட்டு அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம் தெரியல அது மூவிஸில் வந்து நீங்கள் நடிச்சிங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுதான்ப்பா இவங்க கூட நடித்ததை நான் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னா அது யாரு கூட அது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொடி பறக்கிறது தான் நான் சொல்லுவேன் அப்புறம் மற்றவர் சார் கூட நடித்ததும் ஒரு சேலஞ்ச் தான் அவர் அசால்ட்டாக நடிச்சிட்டு போயிடுவார் நான் ஃபஸ்ட்டு படம் ஹீரோயின் அந்த மாதிரி அப்புறம் ஸ்டாலின் இப்போ முதலமைச்சர் சார் அவர் நடித்த படத்துலேயும் நான் நடிச்சிருக்கேன் கார்த்திக் ஜோடியா அதில் பெரிய பெரிய ஆளுங்க சீதாவுடைய ஃப்ரெண்டாகவும் வருவேன் கார்த்திக் ஜோடியாவும் வருவேன் அது ஒரு மகாபாகியம் அது மாதிரி அது எல்லாமே என்னால் மறக்க முடியாது ஐ லவ் ஆல் தோஸ் மூவிஸ் அப்புறம் தாயா தாரம்மா ஆனந்த் பாபுக்கு ஜோடியா ஏன்னா அதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா சேலஞ்சிங் டான்ஸ் இருக்கும் நம்ம அதுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக ஆடணும் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் ஆமாம் சாங் இருக்கும் ஆனந்த் பாபு சார் நீங்கள் சாந்தா தனஞ்சயன் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நீங்கள் மோகன்லால் சார் கூட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க ரஜினி சார் பண்ணிருக்கீங்க

ரொம்ப லக்கி நான் அதை தங்கச்சியாக பண்ணும்போது கூட எனக்கு சுமன் சாருக்கு தங்கச்சி பிரபு சாருக்கு தங்கச்சி அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட பாலகிருஷ்ணா சாருக்கு தங்கச்சி தங்கச்சி ரோல் பண்ணும்போது கூட ஐ வாஸ் வெரி லக்கி டு வித் ரவுண்ட் வந்திருக்கீங்க அப்படியே தமிழ் சினிமாவில் மலையாளம் சினிமா தமிழ் கனடா தெலுங்கு கன்னடாவும் பண்ணியிருக்கேன் ஒரு மூவி ருத்ரா தாண்டவான்னு சொல்லிட்டு ஹீரோயினா அண்ட் இப்போ சிறகடிக ஆசை அதை பற்றி பேசும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார் வந்து கொஞ்சம் கோவமாக அப்படி அமைதியாகவே உட்காந்துருப்பா அப்படி கொஞ்சம் மூடியா இருப்பாங்கள்ல மூடியான்னு சொல்ல முடியாது இது வரைக்கும் மூடியா நாங்கள் இருக்க விட மாட்டோம் அவங்களே வர்றவங்களெல்லாம் கலாய்ச்சி விடுறது தான் மூடின்னு சொல்ல முடியாது ரவி கொஞ்சம் குவையிட்டாக இருப்பார் அந்த குரூப்பில் கொஞ்சம் ரவி குவட்டாக இருப்பார் பேசுவார் ஜாலியாக இருப்பார் ரவி கொஞ்சம் குவட்டாக இருப்பார் மற்றபடி எல்லாரும் ஜாலி டைப் தான் டைம் தான் எங்களுக்கு கிடைக்காது ஏன்னா சார் வந்து என்ன பண்ணுவார்னா எல்லோரையும் வேஸ்ட்டாக உட்கார வைக்க மாட்டார் காலையில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்கள அப்படியே உட்கா அந்த மாதிரி கிடையாது அவங்கவுங்க டைம் வரும்போது அந்த டைமுக்கு வர சொல்லிடுவார் வந்துட்டு நம்ம நடிச்சுட்டு போயிடலாம் அதனால் வி ஹேவ் வெரி லெஸ் டைம் அந்த டைம்லேயும் நாங்கள் விடுறதில்ல ஜாலியாக அடிச்சிருவோம் டிஆர்பியில் நம்பர் ஒன் இருக்குல்ல அதுக்கு ரீசன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிகாஸ் இது பெரிய விஷயம் இப்போ நாங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் வெளியில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்ல ரொம்ப யதார்த்தமாக இருக்குங்க எங்கள் குடும்பத்தில் நடக்கிற ஒரு கதையாக அது வந்து ஒரு இது இல்லாமல் போயிட்டுருக்கு வந்த சீன் வராமல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி எல்லோரும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்புறம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது அதுவும் இந்த இப்போ எல்லாம் அந்த மாதிரி இல்லை அது ரொம்ப எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கும்போது மேபி தட் இஸ் அ ரீசன் யதார்த்தமாக ரொம்ப இதுவாக இருக்குது அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது தான் ஓகே இந்த மாதிரி ஒரு கதை இப்போ கிளிக் ஆகிருக்குன்னா இது ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாமே ரொம்ப எலீட் ஆடியன்ஸும் இருப்பாங்க அண்ட் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இருப்பாங்க ஸோ எல்லாேருக்குமே கனெக்ட் ஆகணும் இல்லையா ஸோ எஸ் அது ஆட்டோ ட்ரைவர் கூட ஏதோ ஒரு இதில் சேனலில் பார்த்தேன் நான் என் பையன் அவங்க அம்மா சொல்கிறாங்க என் பையன் இந்த சீரியல் பார்க்காம தூங்கவே மாட்டேன் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு பார்ப்பான் நானே வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி காலையில் பார்த்துருவோம் மேடம் உங்கள் சீரியல்லாம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்துட்டு தான் நாங்கள் வேலைக்கே போவோம் தட் இஸ் ட்ரூ சும்மா அடித்து விடுறது அது கண்டிப்பாக அது நடக்குது அது அவங்கள எதார்த்தமாக அவங்க ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்க உட்காந்து அதை பார்த்துட்டு தான் அவங்க டேயை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஐ எம் வெரி லக்கி டு பீ இன் சச் அ சீரியல் விகடனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் சார் டேரக்டர் சாருக்கும் கும்பரன் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ இப்போ சரோட சாரோட நடிச்சிருக்கீங்களே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஒரு பெரிய ஆக்டர் டிரெக்டரும் கூட ஜாம்பவான் கூட நடிக்கிறது அது ஒரு லக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி என்னுடைய அத்தனை மூவிஸ்லேயும் நம்பியார் சார் அப்பாவாக நடிச்சிருக்கார் அது மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸோடு நடிக்கிற ஒரே இதில் இவர் கூட நடிக்கிறதும் ஒரு அது ஐ எம் வெரி லக்கி டு சே அவரோட அவர் சொல்லவே வேண்டாம் சீனில் நம்ம எதாவது தப்பு பண்ணால் கூட சொல்லி கொடுப்பாரு அந்த பாகியம்லாம் எங்களுக்கு இருக்குது ரொம்ப ஜாலியாக இருப்பார் சார் பெரிய டைரக்டர் அந்த பந்தாகவே இருக்காது அவர்கிட்ட வெரி ஸ்வீட் பர்சன் இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பாடி ஷேமிங் இல்லைனா வந்து நிறைய ஜெண்டர் ரோல்ஸ்க்கெலாம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க அந்த எல்லா ஸ்டீரியோ டைப்ஸ்க்குமே ஸோ நீங்கள் பாடி ஷேமிங் என்றைக்காவது வந்து அக்ராஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லைனா அதை வந்து எது என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி நீங்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னா பாடி ஷேமிங் பற்றி நீங்கள் கேரே வேண்டாம் பண்ணீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது பண்ணுவாங்க பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒருவேளை குண்டாக குண்டா ஆக முடியலன்னு பண்ணலாம் சொல்கிறேன் நான் குண்டா இருக்குதுனால சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க கூடாது இப்போ பாடி ஷேமிங் பண்ணாலும் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையா ஒருவேளை அவங்களால அந்த இடத்துக்கு வர முடியாது அந்த சந்தர்ப்பத்தை இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் கண்டு நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதான் சொல்கிறேன் ஏன்னா அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு அதெல்லாம் பண்ணவே வேண்டாம் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு லக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க முன்னேறதுக்கு என்ன வழின்னு நீங்கள் பார்க்கலாம் தட்டி விட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் கேட்டுட்டு அது பாட்டுக்கு இந்த பக்கம் கேட்டு இந்த பக்கம் விட்டுறணும் அவ்வளோதான் ஜாலியாக இருங்க அவ்வளோதான் நீங்கள் அதை பற்றி நினச்சிங்கன்னா நீங்க தான் டல் ஆக போறீங்க அவ்வளோதான் நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் இல்லையா என்னை இப்போ கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க யாராவது இருந்திருக்க மாட்டேன் இந்த மாதிரி இருந்து இப்போ நான் நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா நான் எந்த இடத்துல இருக்கேன் ஸோ பாடி ஷேமிங்கல் ஆன் நத்திங் ஜுஜுபி அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்காக வந்து ஃப்ளாஷ் பேக் டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா வந்து நீங்கள் பழைய காலத்தில் நினச்சீங்கல்ல அந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ வந்து பிஹைண்ட் தீன்ஸ் எப்படி இருந்தது பிகாஸ் வந்து ஒரு மணி நேரம் நம்ம மேக்கப் போட்டிருப்போம் அதுக்காக ஆனால் ஷார்ட் அப்படின்னும் போது எல்லா மேக்கப்பும் போயிருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி நான் சில இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சொல்ல வா வா சூப்பர் இதெல்லாம் கூட பண்ணியிருக்கீங்களா இந்த ஆ இது படிக்கிற வயசுலன்னு சொல்லிட்டு பாண்டியராஜன் சார் மூவி நினச்சிட்டு இருக்கேன் நான் அப்பெல்லாம் கூட நான் நடிக்க வந்த புதுசு தானே அப்போ எனக்கு அவர் பாக்யராஜ் சாருடைய அசிஸ்டண்ட ஸ்டார் அது சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கு வந்து வியப்பாக இருக்கும் அது மாதிரி சொல்லி கொடுக்கும் போது நல்லா ஜாலியாக இருக்கும் சொல்லி கொடுத்து நம்ம பண்ணும்போது இதை இதே யதார்த்தம் அவங்கக்கிட்ட ஜாஸ்தி இருக்கும் அந்த ஞாபகங்கள்லாம் வருது இந்த படம் பண்ணும்போது கல்யாண கெட்டப் இது செயின் எல்லாம் போட்டு இந்த சூப்பர் நீங்கள் தான் ஃபுல்லாக ரெடி ஆகிப்பீங்களா காஸ்டியூம்ஸ் எல்லாம் இல்லை அவங்களே பண்ணி விடுவாங்க அந்த மாதிரி நைஸ் மலரும் பார்த்து கொஞ்ச நேரம் ஆ முரளி சாரோட இதுவும் அது கூட டான்ஸு பாட்டு அந்த இதெல்லாம் வரும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் நமக்கு டான்ஸ் தெரிஞ்சாலுமே புதுவுது இல்லையா நமக்கு வெஸ்டர்ன் அந்த மாதிரி ஆமாம் நர்வஸ்னஸ் இருக்கும் எப்படி நம்ம இவங்களுக்கு கூட நம்ம இது பண்ண அவர் ரொம்ப ஜாலியாக எல்லாம் சொல்லி கொடுத்து ஈஸி பண்ணி விட்ருவாங்க ஆமாம் நம்பியார் சார் கூட பண்ணும்போது தான் இதில் பயம் ஃபஸ்ட்டு அவர் கூட தான் டைலாக் இருந்தது போலீஸ் கேட்டப்போட வருவார் ரொம்ப பயமாக இருந்துச்சு அது டைலாக்லாம் வரவே வராது அப்புறம் அவர் சொல்லுவார் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசுமா அப்படி ஆக்சுவலி உண்மையாலுமே ஒரு புதுசாக ஒரு விஷயத்துக்கு போகும்போது யாராவது அப்படி இருக்கணும் கொஞ்சம் நம்மள அப்படியே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பார்த்தா அவர் மிரட்டுவார் ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ சாஃப்ட் நேச்சர் அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார் அது மாதிரி முரளி சார் கூட அது மறக்கவே முடியாது அவர் இப்போ உயிரோட இல்லை பட் தட் வி ஆர் மிஸ்ஸிங் அ லாட் ஓ இது சின்ன வாத்தியார் அகெயின் பிரபு சாருக்கு தங்கச்சியாக நடிச்சிருந்தேன் குஷ்பு மேம் அன்னியாக கொடுத்தாங்க அதுவும் இந்த அதில் ஒரு சண்டை எல்லாம் வரும் அது அதெல்லாம் எனக்கு வரவே வராது ஒரு மாதிரி அவங்க பிடிச்சி இது பண்ணுறதெல்லாம் ஃபைட் மாஸ்டர்லாம் சொல்லி கொடுப்பாரு இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஜாலியாக இருந்தது அதுவும் பிரபு சாரும் ரொம்ப டவுன் டு அர்த் பப்ளியாக எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஜாலியாக அவர் வீட்டிலேருந்து வர சாப்பாடெல்லாம் நாங்கள் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நினைவுகள்லாம் வருது பார்க்கும்போது அதெல்லாம் எவ்வளோ லக்கு அந்நீ பற்றி குஷ்பு மேம் குஷ்பு மேம் டவுன் ஆக்சுவலி அப்போல்லாம் வந்து கேரவேன் அந்த மாதிரிலாம் கிடையாது மேக்கப் ரூம் நானும் மேம் தான் ஒரு ரூமில் இருப்போம் ஜாலியாக நீ இப்படி இரு அப்படி இரு சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஹேரெல்லாம் கேர் பண்ணிக்கணும் நல்லா அசால்ட்டாக இருக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லி தருவாங்க அது ஆக்சுவலி ரொம்ப ரேர் ஏன்னா வந்து ஒரு விமன் டு விமன் வந்து சொல்லியே கொடுக்க மாட்டேன் செல்லவங்களாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஷீ இஸ் டவுன் டு அர்த் அந்த ஒரே ரூமில் இருந்ததுனால அந்த லக் எங்கள் ரெண்டு பேரும் அப்போது அவங்க சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்புறம் அது ஹேர் எல்லாம் வந்து தயிர் எல்லாம் போட்டு கொஞ்சம் சோ அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க ஷி இஸ் வெரி ஸ்வீட் இப்போ பேசுறதுண்டா அவங்கள்ட்ட இப்போ டச் விட்டு போச்சு பேசணும்னா ஐ கேன் அந்த கண்டிப்பாக கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணோம்னா பண்ணலாம் நம்ம இப்போதைக்கு அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்றது தான் ஐ மீன் இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது அது ஒரு சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் மேலும் மேலும் நீங்கள் நிறைய மூவிஸ் வெப் சீரிஸ் அதில் நடிக்கணும்னா சீரியல் எல்லாமே மெயின் லீடாக நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மனசார வந்து வாவ் தேங்க் யூ ஸோ மச் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ Admissions open at Sri Venkateswara College of Engineering and Technology Pondicherry Bad Rabbit India's finest audio wearable brand starting at 99